அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இரவு 9 மணி செய்திகள். தமிழ்நாட்டில் புதிய டிஜிபியாக சைலேந்திர பாபு நியமனம். கிருபாதி புதன்கிழமையுடன் ஓய்வு பெறும் நிலையில் தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. அமெரிக்காவின் மாடர்னா தடுப்பூசிக்கு இந்தியாவில் அனுமதி. சிப்லா நிறுவனம் இறக்குமதி செய்து விநியோகிக்கிறது. பைசர் தடுப்பூசிக்கும் விரைவில் அனுமதி வழங்கப்படும் என ஒன்றிய அரசு தகவல். ஜான்சன் அண்ட் ஜான்சன் தடுப்பூசியை பயன்பாட்டிற்கு கொண்டு வரவும் பேச்சுவார்த்தை தீவிரம். நீட் தேர்வு விவகாரத்தில் பாரதிய ஜனதா கட்சி இரட்டை வேடம் போடுகிறது. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் குற்றச்சாட்டு. வெளி மாவட்டங்களிலிருந்து தஞ்சைக்கு நெல் மூட்டைகள் கடத்தல். நேரடி கொள்முதல் நிலையங்களில் விற்பதற்காக கடத்தி வரப்பட்ட 120 டன் நெல் மூட்டைகள் பறிமுதல். கொரோனா 3வது அலையை எதிர்கொள்ள 100 கோடி ரூபாய் ஒதுக்கியது தமிழ்நாடு அரசு. மருத்துவமனைகளுக்கு தேவையான திரவ ஆக்சிஜனை இருப்பில் வைக்கவும் நடவடிக்கை. தமிழ்நாட்டில் கொரோனா பாதிப்பு 4500 குறைந்தது. கோவையை தவிர மற்ற அனைத்து மாவட்டங்களிலும் 500 கீழ் குறைந்த பாதிப்பு. அக்டோபர் 17 முதல் நவம்பர் 14 வரை டிபெட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஓமனில் நடைபெறும் என்று ICC அறிவிப்பு. இத்துடன் இன்றைய 9 மணி செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். இன்னமும் நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு வந்துடும்.